வணக்கம் நேர்களே, மார்கழி மாதம் பிறந்தாச்சு. இந்த மார்கழி மாதம் முழுவதும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கோலங்களும் அதனோடு சேர்த்து ஆண்டாள் அவர்கள் எழுதிய திருப்பாவை பாடல்களோட பாடல் விளக்கத்தையும் பாடல் வரிகளையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு முதல் பாடலை பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க, தன்னோட தோழியர்களை மார்கழி நோன்பு நோக்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்க வீட்டு வாசல்லையாக போயிட்டு கூப்பிட்ற மாதிரி அமைஞ்சது தான் இந்த பாடல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி மாதம் முழு நிலா வீசக்கூடிய மதி நிறைந்த நல்ல நாள் இது. அந்த நல்ல நாளில் வாங்க நாம் நீராட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்றாங்கன்னா, அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்பு மிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். யாருடைய பையன்? கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்கிற நந்தகோபனுடைய மகன். ஏராந்த கன்னி யசோதை இளம் சிங்கம், அழகிய கண்களுடைய யசோதை பிராட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இளம் சிங்கம் சின்ன பையன். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனினா கரிய உடம்பு, செங்கன் சிவந்த கண்கள், அதாவது தாமரை பூ போன்ற கண்கள், அதனால சிவந்த கண்கள். கதிர்மதியம் போல் முகத்தான், கதிரும் மதியும் அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்த முகமா, யாருக்கு? நம்ம கண்ணனுக்கு. நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். நாராயணனோட அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம பாடி புகழ்ந்தோம்னா இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லி தன்னோட தோழியர்களை பாவை நோன்பு நோக்கிறதுக்காக ஆண்டாள் அழைக்கிறாங்க. இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு பாடுறாங்க. அதனால தான் நாராயணனே பறை தருவான், அதாவது அந்த பெருமாளே நமக்கு பரிசு தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. 108 திருப்பதியில் 107 நம்ம பூமியில் பார்க்கலாம். 108 திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார். நம்ம செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை நம்ம அடைய முடியும். இந்த பாடலை பக்தியோடு படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனோட நாமளும் கலந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.